மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேர்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் நமக்கு எழுதியிருக்காங்க. நேர்களின் பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது விஜயா மேரி என்ற நேயர் எழுதியிருக்காங்க. மேம், என் ஹஸ்பண்டுக்கு விந்தணுக்கள் சத்து குறைபாடு என்ற முதல் குழந்தைக்கு டாக்டர் ஆலோசனைப்படி மாத்திரைகள் சாப்பிட்டார். பிறகு குழந்தை தரித்து குழந்தைக்கு 3 வயதாகிறது. அப்பொழுது நாங்கள் அக்யூபஞ்சர் டாக்டர் மருந்துகள் இல்லாமல் நலமோடு இருக்கிறோம். 2வது குழந்தைக்கு முயற்சி செய்கிறோம். பட் எத்தனை முறை இருந்தாலும் கருத்தரிப்பது இல்லை, காரணம் தெரியவில்லை. மேம், முதல் குழந்தைக்கு மாத்திரைகள் சாப்பிட்டது போல என் கணவர் இந்த குழந்தைக்கும் சாப்பிடணுமா, இல்லை வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் டாக்டர் ப்ளீஸ். விஜயா, நீங்கள் வந்து கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லியிருக்கீங்க. உங்கள் கணவரோட விந்தணுக்கள் குறைபாடு இருந்துச்சு, அதை சரி செய்வதற்கு மாத்திரைகள் சாப்பிட்டோம், முதல் குழந்தை கருத்தரித்ததுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக உங்கள் கணவருடைய விந்தணுக்கள் எண்ணிக்கை தற்பொழுது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆண் கருவ தகப்பனாவதற்கு ஒரு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 2 ml இருக்கணும். அந்த விந்தணுக்களோட விந்துக்களோட அந்த விந்து திரவத்தோட அளவு. 2வது, அதில் இருக்கிற விந்தணுக்கள் எண்ணிக்கை 1 ml 15 million இருக்கணும். 2வது, அதோட ஊர்ந்து போகிற ஃபாஸ்ட் மொட்டிலிட்டி ஸ்பெர்ம்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 59% இருக்கணும். நல்ல உருவமைப்புள்ள விந்துக்கள் 4% இருக்கணும். இது தவிர இந்த பெண் இந்த ஆணுக்கு அந்த விந்தில் பஸ் செல்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த வகையில் ஒரு ஆணின் விந்தணுக்கள் இந்த நிலையில் எப்பொழுது எடுத்தாலும் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தகப்பனாவதற்கு எல்லா தகுதிகளும் இருக்குது. பல நேரங்களில் இந்த விந்தணுக்கள் குறைபாடுகள்னால கருத்தரிக்க முடியாத தம்பதியினர் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு தேவை முதல்ல என்ன காரணத்தினால இந்த விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறது. பல நேரங்களில் 4 முக்கியமான பிரச்சனைகள், முதல் முக்கியமான பிரச்சனை விந்து பையில் ஏற்படுற தொத்துக்கள் ஆர்கைட்டிஸ், எப்பிடிடைமோ ஆர்கைட்டிஸ், அந்த விந்து குழாயில் ஏற்படுற ஆர்கைட்டிஸ், சம்டைம்ஸ் அந்த விந்து குழாயில் ஏற்படுற சில தொத்துக்கள், குறிப்பாக பால்வினை நோய்கள் மற்றும் டிபி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால விந்து பை விந்து குழாய் அடைப்பாகி இந்த உற்பத்தி திறன் குறையலாம். 2வது, ஹார்மோன்ஸ்னால ப்ரொலாக்டின் அதிகமாக இருப்பது, பல நேரங்கள் ப்ரொலாக்டின் உண்டாக்கும் டியூமர் தலையில் இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். 3வது, விந்து பையை பாதிக்கிற உஷ்ணம், அவங்களோட ஆக்கியபேஷன் ரொம்ப சூடில் ரொம்ப ஒரு ஃபர்னேஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கெமிக்கல்ஸோட ஒர்க் பண்ணுறவங்க, பெஸ்டிசைடு பூச்சி மருந்துகள் இதிலெல்லாம் போய் வரவங்களுக்கு வந்து இந்த விந்தணுக்கள் உற்பத்தி திறன் அழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்டம் முக்கியமான விஷயம், நம்ம நாட்டு இளைய சமுதாயத்திடம் அதிகரித்து வருகிற மது பழக்கம், புகைப்பழக்கம், போதை மருந்துகள், இவை அனைத்தும் விந்துக்களை அழித்துவிடும். இதை வந்து எல்லாரும் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது டாக்டர் அப்படின்னா எத்தனை டம்ப வைக்கணும், ஏன் வாரம் 2-3 தடவை குடிப்பேன், இந்த பொண்ணு சொல்லலாம் இல்லை டெய்லி குடிப்பார் சார் மேடம். அப்போது இவர்கள் குடிப்பதனால கண்டிப்பாக விந்து உற்பத்தி திறன் அழியும். அப்போ சொல்லுவாங்க, என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, என் கூட ஒருத்தன் குடிப்பான், அவன் வந்து டெய்லி 3 வேளை குடிப்பான், அவனுக்கு 3 குழந்தை இருக்கே. அப்போ நான் சொல்வது என்னென்னா, நீ சர்க்கரை வியாதி இருக்கிறவன் வந்து ஐயோ நல்லா இருக்கவன் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றான், அவனுக்கு என்ன சுகராக இருக்குது, நான் பாரு நான் ஒன்று கூட சாப்பிடாமல் இருக்கேன் ஆனாலும் எனக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்கேன்னு நினச்சிட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டா அவன் செத்து போயிடும். அதே மாதிரி குழந்தைமையினால் பாதிக்கப்பட்ட தம்பதியினரில் ஆண்கள் கண்டிப்பாக புகைப்பழக்கம், மது பழக்கம், போதை மருந்துகள் பழக்கம், இவை எதை எடுத்தாலும் கண்டிப்பாக விந்தணுக்கள் உற்பத்தி அழிந்துவிடும். விந்தோட டிஎன்ஏல கூட மாற்றங்கள் ஏற்பட்டு எபிஜெனடிக் சேஞ்சஸ் சொல்கிற சேஞ்சஸ் ஏற்பட்டு இதனால் உருவாகிற குழந்தை ஆட்டிசம், மூளை வளர்ச்சி குறைபாடு, நல்ல ஒரு மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இந்த விந்துக்களால் உருவாகிற குழந்தை என்பதை ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. ஸோ முதல் குழந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆணுக்கு பிரச்சனைனாலும் நீங்கள் நினச்சிருக்கலாம், கண்டிப்பாக அவரை போய் டாக்டரை பார்க்க சொல்லுங்கள், அவரை கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்கள். இதில் ஒரு விஷயம் விஜய், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட விஷயங்கள் எல்லாம் நார்மலாக இருக்கான் பார்க்கணும். பல நேரங்களில் ஆண் பெண் இருவரில் பரிசோதனை பண்ணும்போது, என்ன டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு தானே கவுண்ட்டு கம்மி, எனக்கு எதுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. இன்றும் ஒரு பெண்ணின் கருத்தரிக்கிற தன்மை அதிகமாகும்போது ஆண் விந்தணுக்கள் குறைபாடுகள் கூடுதல் குறைதல் இருந்தால் கூட சில டைம் கன்சீவ் ஆயிடுவாங்க. இதில் நிறைய ஆய்வுகள் நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பேரோட தம்பதியினரோட கருத்தரிக்கிற கெப்பாசிட்டியை த சப் ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம், அதை சூப்பர் ஃபர்டிலிட்டி ஆகும்போது ஒருத்தரோட குறைகளுக்கு ஈடுகட்ட முடியும்,
மனைவிக்கே பிரச்சனை இருந்தாலும் கணவருக்கு வைத்தியம் பண்ணி இன்னும் நல்லா ஆக்குனா கண்டிப்பாக கருத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பெண்ணுக்கு எல்லாம் நார்மலாக இருந்தால் கூட முட்டைகள் வளர்ச்சி ரெண்டு முட்டைக்கு மூணு முட்டை வருதுன்னா மூன்று மடங்கு வாய்ப்பு அதிகமாகிறது. ஸோ இந்த வகையில் ஒரு ஆண் பெண் இருவரும் தம்பதியினராக குழந்தை பெயர் பெறுவதற்கு தங்களை முழுமையாக இருவரும் ஒரே சமயத்தில் ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கருத்தரிக்கிறதுக்கு பல நேரங்களில் இதுவே ஒரு அதிகமான வாய்ப்பாக இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் மாரி உங்கள் கணவர் கருத்தரிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற முதல் விஷயம், இருவரும் மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதிங்க. விந்தணுக்கள் தான் பிரச்சனைனா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள், உடல் ஆரோக்கியம் மற்றும் அவங்களோட உணவு பழக்க வழக்க முறைகள் மற்றும் உடற்பயிற்சி இதெல்லாம் முறையாக செய்து அவரை கரெக்டாக ஃபிட்டாக வச்சிங்கன்னா சில நேரம் கன்சீவ் ஆகலாம். இரண்டாவது, இதிலும் வரல அப்படின்னா அவர்களுக்கு தேவை பல நேரங்களில் ஒரு சிம்பிளான ஐயுஐ மெத்தட், ஒரு 5 to 10 million ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குன்னா ஐயுஐ மெத்தட் பண்ணலாம். இந்த ஐயுஐ மெத்தடுக்கு மொட்டிலிட்டியே இல்லை, டெட் ஸ்பெர்ம்ஸாக இருக்குன்னா ஐவிஎஃப் இக்ஸி பண்ணலாம். இந்த மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள், ஆண் குழந்தையின்மை என்பது இல்லை, அனைவரும் ஆண் குழந்தை பாதிப்பினால் பாதிப்பு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தை பேர் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ அந்த வகையில் உங்கள் கணவரோட பிரச்சனை என்ன லெவலில் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மெடிசன் கொடுங்க, உங்களோட ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுங்க. இவை ரெண்டும் சரி வரலைன்னா இருக்கிறத பற்றி எந்த நவீன முறைகளும் அதன் மூலமாக செய்யுங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். அடுத்து ரோசி என்ற நேயர் எழுதியிருக்காங்க, மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 7 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பட் இன்னும் ஐ எம் நாட் ப்ரெக்னென்ட். ஆஃப்டர் 5 years நான் ட்ரீட்மெண்ட், ஐ வென்ட் டு ட்ரீட்மெண்ட் அண்ட் தைராய்டு ஹார்மோன் லெவல் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இந்த என் ஹஸ்பண்டோட செமன் லெஸ் தேன் இருந்துச்சு மேடம். ஃப்ரம் மேரேஜ்லேருந்து நாங்கள் இன்னும் நிறைய மந்த் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் குழந்தை பேர் பெறலை. ஒரு விஷயம், மந்த்லி 2 முறை 3 முறை தான் நாங்கள் ஒன்றாக இருப்போம். எனக்கு உங்களுடைய பெரிதான அட்வைஸ் தேவை மேடம். ரோசி, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கீங்க. ஒன்று, உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. இந்த தைராய்டு பிரச்சனை தான் நிறைய பேர் உடனே ஐயோ டாக்டர் எனக்கு தைராய்டு இருக்கா, நான் கன்சீவ் ஆக முடியுமா? அப்படி கிடையாது. தைராய்டு இருந்தால் அதை சரி செய்ய கரெக்டாக 5 வாரத்தில் சரியாயிரும். சரியான பிறகு நீங்கள் கருத்தரிச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த தைராய்டோட டிமாண்ட், நீங்கள் கன்சீவ் ஆன உடனே உங்களுக்கு ஒரு 50 mg எடுத்துகிட்ருக்கீங்கன்னா ப்ரெக்னென்சி வந்தோடனே ஒரு 20% இன்க்ரீஸ் தேவை. இது வந்து கண்டிப்பாக குழந்தை வளர்ச்சிக்கு அதோட செல்லுலர் மெட்டபாலிசத்துக்கு தைராக்சின் சுரப்பியோட சுரப்புத்திறன் அதிகமான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ அந்த வகையில் தைராய்டு பிரச்சனை இருக்கிற பெண்கள் கவலைப்பட வேண்டாம், தைராய்டு வந்து கண்டிப்பாக சரி செய்தால் குழந்தை பேர் பெற முடியும். இரண்டாவது, உங்கள் ஹஸ்பண்ட் செமன் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. எந்தளவு கம்மியாக இருக்குது, எதனால் கம்மியாக இருக்குது என்பதை சில பிளட் டெஸ்ட், ஸ்கேன், ஹார்மோன் டெஸ்ட், விந்துப்பை ஸ்கேன் இவற்றை செய்யும்போது இதை பற்றி தெளிவான காரணங்கள் தெரியும். அந்த காரணத்தை சரி செய்யும்போது கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிற அளவில் விந்துக்கள் உற்பத்தியும் திறன் அதிகமாகும். மூன்றாவது, நீங்கள் மாதம் 2-3 முறை தான் உடல் உறவு இருப்போன்னு சொன்னீங்க. இது ரொம்ப தவறான விஷயம் ரோசி. ஒரு ஆண் பெண் கருத்தரிப்பதற்கு மாதத்தில் 20 முறையாவது தாம்பத்தியம் இருந்தால்தான் குழந்தை பேர் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மாதம் 1 முட்டை வரும், இது 1 நாள் உயிரோடு இருக்கும். ஒரே பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரி இருக்காது, இட் வில் சேஞ்ச். ஸோ அதனால தான் எப்பொழுதும் நீங்கள் மாதம் முழுவதும் டெய்லியோ 1 நாள் விட்டு 1 நாளோ உறவு முறை இருந்தீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம், விந்தணுக்கள் நல்லாயிருக்கும், விந்தணுக்களோட எண்ணிக்கை, ஊர்ந்து போகிற தன்மை, உயிரோட்டம் எல்லாம் நல்லாயிருக்கும், கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நாள் கேப் விட்டு பண்ணுறதுனால நெகட்டிவாக தான் வருமே தவிர பாசிட்டிவாக வராது. நிறைய பேர் தவறாக நினைக்கிறது என்னென்னா அடிக்கடி செக்ஸ் பண்ணால் செமன் குறைஞ்சிரும். இல்லை, அடிக்கடி செக்ஸ் பண்ணால் நல்ல செமன், நல்ல கவுண்ட்டு, நல்ல உயிரோட்டம் உள்ள விந்துக்கள் வரும், இல்லை சந்தேகமே இல்லை, இதெல்லாம் ப்ரூவ்ட் ஃபேக்ட்ஸ். சரியா? ஸோ இந்த வகையில் நீங்கள் உங்களுடைய எல்லா முறைகளையும் சீராக்குங்க. தேவைப்பட்ட தகுதி பெற்ற மருத்துவரை தம்பதியராக சென்று கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். அடுத்து கிருஷ்ணவேணி என்ற நேயர் எழுதியிருக்காங்க, ஹாய் மேம், என் பெயர் கிருஷ்ணவேணி, என் வயது 31, என் ஹஸ்பண்டுக்கு 42 வயது ஆகிறது, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது, எனக்கு பீரியட்ஸ் டைம் சீக்கிரம் வருது, 27-28 நாளில் வந்துடுது, 1 முறை 32 நாள் வந்து, பட் எனக்கு இன்னும் கர்ப்பம் ஆகலை டாக்டர், ப்ளீஸ் எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். கிருஷ்ணவேணின்ற நேரம் எழுதியிருக்காங்க.
ஸோ கிருஷ்ணவேணி, முதல் விஷயம் உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருங்க. பல நேரங்களில் பல பெண்களுக்கையோ எனக்கு 30 வயசு ஆச்சு, 31 வயசுக்கு மேலே ப்ரெக்னென்சி வராது அப்படின்னே முடிவு பண்ணிடுறாங்க. எங்கிட்ட வர பேஷண்ட்ஸே கல்யாணாயி 1 வருஷம்னா 6 மாதத்துல வருவாங்க. என்னென்னு கேட்டால் எனக்கு 30 வயசு ஆக போகுது டாக்டர்மாங்க. 30 வயசு ஆச்சுன்னா ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அது அவருக்கு அப்படி கிடையாது. ஒரு பெண்ணோட வயதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கருத்தரிப்புக்கும் வயதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. 20 வயதில் ஒரு பெண்ணோட கருத்தரிக்கிற சதவீதம் 80% இருக்குது. இதே பெண் வயது கூடும்போது அந்த கருத்தரிக்கிற சதவீதம் ஸ்லோவாக குறைவாகிறது. அந்த பெண் 32 வயது ஆகும்போது அதற்கப்புறம் அந்த கருத்தரிக்கிற சதவீதம் குறைவாக ஆரம்பிக்குது. இது டிராஸ்டிக்காக குறைவாகுது 32 வயதுலேருந்து 34 வயதுக்கு மேலே சடனாக இந்த ரிசர்வ் குறைவாகிறது. ஸோ அதனால தான் ஒரு பெண்ணுக்கு திருமண வயது, குழந்தை பேர் பெறுவதற்கு வயது என்பது நம்ம சொல்கிறோம். நம்ம நாட்டு பெண்கள் 32 வயதுக்குள்ளே குழந்தை பேர் பெறும்போது வாய்ப்புகள் அதிகம். அதனால் 34 வயதில் வாய்ப்பு இல்லை என்ற அர்த்தத்தில் அதனால் பயப்படாதீங்க கிருஷ்ணவேணி. முதல்ல உங்கள் மன அழுத்தம் அந்த பயமே ஒரு குழந்தையின்மைக்கான ஒரு முக்கியமான காரணமாகும். ஸ்ட்ரெஸ் இன்ஃபர்டிலிட்டிங்கிறதே ஒரு பெரிய டாபிக். இரண்டாவது, பல நேரங்களில் உங்களோட பீரியட்ஸ் வந்து சீக்கிரம் வருது, சில மாதங்களை தள்ளி போகுதுன்னு சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் உங்களோட பேசிக்கான சில விஷயங்களை பார்த்துக்கலாம். உங்கள் கர்ப்பப்பை நல்லா இருக்கா, உங்களுடைய ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கா, தைராய்டு கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து உங்களுடைய கருத்தரிக்கிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சில நல்ல விட்டமின்ஸ், அயன், ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கொள்ளுங்கள். உறவு முறைகளை டெய்லி தொடர்ந்து தாம்பத்தேறுங்க. தாம்பத்தேறுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக 6 மாதம்தான் ஆகுது, கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். 2 வருடம் ஆகுது நீங்கள் சொன்னதுனால, அது 31 வயது ஆகிறதுனால தகுதி பெற்ற மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து என்ன காரணத்தினால குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கர்ப்பப்பை பிரச்சனையா, குழாய் பிரச்சனையா, கணவரோட விந்தணுக்கள் பிரச்சனையா, இதை முறையாக பரிசோதித்து அதற்குண்டான தீர்வுகளை விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சோம். பல நேரங்களில் பல நேர்களோட இப்போ நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, டாக்டர் எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு, ஐவிஎஃப் பண்ணுங்கம்மா. அடிப்படையான பிரச்சனை பிசிஓடி இருக்கும், அடிப்படையான பிரச்சனை வந்து அவங்க பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஒரு சின்ன பாலிப் இருக்கும். இதை எடுத்தால் இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும். இதை பலரும் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வதற்கு மன அழுத்தம் அதிகமாகிறது. ஸோ நேர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், குழந்தையின்மை முழுமையாக சரி செய்ய முடியும். அதுக்கு முக்கியமான தேவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இதற்கான காரணம் என்ன, அந்த காரணத்துக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அதற்கான விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும்போது கண்டிப்பாக இயற்கையில் குழந்தை பேர் பெற முடியும். பல நேரங்களில் அந்த மன அழுத்தத்தினால் தேவையில்லாத நவீன முறைகளை எடுத்து அதனால் ஏற்படுற உடல், மனம், பணம் எல்லாத்தையும் நிம்மதி இல்லாமல் இழப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ கண்டிப்பாக நேர்கள் காரணத்தை அறிந்து காரணத்துக்குண்டான தீர்வு எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பாக இயற்கையில் குழந்தை பேர் பெற வைக்க முடியும்.